ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சென்னிமலை சாலையில் விஜயமங்கலத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மாடுகட்டிப்பாளையம் அமைஞ்சிருக்கு தீயில இறங்கி மரணமடைந்த ரங்கம்மா நினைவாக அவருடைய தந்தை கொண்டம நாயுடுவால கட்டப்பட்ட கோவில் இங்கு அமைஞ்சிருக்கு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோவிலில் கருடகம்பம் எல்லம்ம ரேணுகா தேவி மற்றும் அங்காளம்மன் கோவில்கள் இருக்கு கம்ம குலத்தின் நம்பூரார் மற்றும் துக்கினார் குலப்பிரிவினரால் ரங்கம்மா குலதெய்வமாக வழிபடப்படுறாங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்மகிரி பட்டினத்தை சத்தியகுல கஜ்ஜப்பாவோட அரசாட்சி செஞ்சு வந்தா அவனுடைய மனைவி காந்தாமணி டெல்லி முகமதிய பேரரசனான நவாப் அஜீஸ் முகமதுவுக்கு கப்பம் கட்டுற சிற்றரசாத்தா கண்மகிரி இருந்துச்சு கஜபாவுக்கு பதினாறு குழந்தைகள் பிறந்து பல்வேறு இடங்களில் குடித்தனம் செஞ்சு வந்தாங்க ரேணுகா தேவி தான் கம்ம குலத்தவருடைய குல தெய்வம் ரேணுகா தேவி விழாவை கண்மகிரியில் சிறப்பாக கொண்டாடுறது வழக்கமாக இருந்துச்சு கண்மகிரி பட்டணத்துல தேவிக்கு விழா எடுத்து பூஜை செய்யறதுக்காக கம்மகுல மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து குவிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த விழாவை பார்க்கறதுக்காக டெல்லி பேரரசன் அஜீஸ் முகமது உடைய மகனான இளவரசன் சையது அலி கண்மகிரி தெருக்கள் வழியா வந்துட்டு இருந்தா அந்த சமயத்துல கண்மகிரி காகலர் வெங்கடப்ப நாயுடுவுடைய மகளான பேரம்மாள் வீட்டு முற்றத்துல நின்னுட்டு இருந்தாள் அவளை பார்த்து அவளுடைய அழகுல மயங்கின சையது அலி அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பி தன் தந்தை கிட்ட போய் சொன்னான் வேறு மதம் வேறு ஜாதி வேறு குலம்னு அரசன் தயங்கினாலும் அதுக்கப்புறமா இளவரசனுடைய பிடிவாதத்தால பெண் கேட்கறதுக்காக கண்மகிரிக்கு வந்து சேர்ந்து ஊருக்கு வெளியே இருந்து வெங்கடப்ப நாயுடுவை வர சொல்லி ஆணை செய்தாரு பேரரசரே வந்து பெண் கேட்கிறப்ப மறுத்தா எல்லோருக்கும் தொல்லை வரும்னு உணர்ந்த கம்மகுல பெரியோர்கள் முகமதிய பேரரசனை தந்திரமா ஏமாற்ற வேண்டும்னு திட்டமிட்டாங்க பெண் தருவதா இசைவு தெரிவித்து பத்து நாட்கள் கழித்து மாப்பிள்ளை கோலத்தோடு இளவரசன் வரலாம்னு சொல்லிட்டு வீடு திரும்பினாங்க குறிப்பிட்ட நாளில் வெங்கடப்ப நாயுடு தன்னுடைய வீட்டை கல்யாண வீடு போல அலங்காரம் செஞ்சுட்டு மணவரை கட்டி அலங்கரித்து பானைகள் வைத்து ஒரு நாயை மணப்பெண் போல அழகுபடுத்தி மணவரையில கட்டி வச்சுட்டு விளக்கெண்ணையால் வீடு முழுவதும் வெழுகி அதுக்கு மேலே கேழ்வரகு தானியத்தை தூவிவிட்டு கதவை மூடி வச்சுட்டு ஊற விட்டு எல்லோருமே வெளியேறிட்டாங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இளவரசனோ பேரரசனோ மத்தவங்களோ கண்மகிரி பட்டணம் வந்து மன வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க வழுக்கி வழுக்கி விழுந்தாங்க மணவரையில நாய் கட்டி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அவமானமும் ஆத்திரமும் போங்க கம்ம குளத்தினரை அழிப்போம்னு துரத்தி கொண்டு வந்தாங்க பின்னால படை துரத்தி கொண்டு வர வேகமா முன்னே சென்று கொண்டிருந்த கம்ம மக்களுக்கு இடையே கோதாவரி ஆறு குறுக்கிட்டுச்சு வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்க தப்பிக்க வழி தெரியாம ரேணுகாதேவிய அவங்க வணங்கினாங்க உடனே கோதாவதியாரை இரண்டாக பிரிந்து அவங்களுக்கு வழி விட்டுச்சு கம்மகுல மக்கள் ஆற்ற கடந்த உடனேயே மறுபடியும் நீர் பெருக தொடங்கி முகமதியரை தடுத்துருச்சு கம்மகிரியிலிருந்து வெளியேறிய கம்மகுலத்தவர் சந்திரகிரி பகுதியில் நம்பூர் துக்கிண்ணி ஆகிய பகுதிகளில் குடியேறி வேளாண்மை செய்து வாழ்ந்து வந்தாங்க அப்போ ஒரு காலப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுச்சு வாழ்வதற்கு வழி இல்லாமல் துயரப்பட்ட கம்மகுலத்தவர் ரேணுகா ரேணுகாதேவி கிட்ட தம்முடைய துயரம் போக்க வேண்டிக்கொள்ள ரேணுகா தேவியும் மனமிறங்குனாங்க கொங்கு நாட்டில் சென்னிமலையில் குடிகொண்டுள்ள சென்னிமலை ஆண்டவரோடு தேவி பேசி அவங்க இருவரும் பவள வியாபாரிகள் போல மாறுவேடம் கொண்டு கம்மகுலத்தவரிடையே வந்து சென்னிமலை பட்டணத்திற்கு போகலாம்னு அறிவுரை சொன்னாங்க நம்புரார் கொண்டம நாயுடு துக்கினார் நாரப்ப நாயுடு தலைமையில் உப்பட்டில் நீர்குண்டார் சென்னார் ஆதூரார் தோணாதலார் குலத்தினர் வந்தாங்க சென்னிமலைக்கு பக்கத்துல வழியில் எதிர்பட்ட ஒரு பண்டாரம் கையில தீர்த்த பிரசாதத்தோடு வந்து கம்மகுல மக்களை அழைத்து கொண்டு காணியாள கவுண்டர்னு சொல்லப்படுற கந்தசாமி கவுண்டர் கிட்ட வந்து அறிமுகம் செய்து சென்னிமலை ஆண்டவருடைய தீர்த்த பிரசாதம்னு கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிட்டாரு சென்னிமலை ஆண்டவரோட தீவிர பக்தரான காணியாள கவுண்டர் பண்டாரமா வந்தவர் சென்னிமலை ஆண்டவரேன்னு நம்பி கம்மகுலத்தவரை வரவேற்று எல்லா உதவிகளையும் செஞ்சாரு கம்மகுலத்தினர் சென்னிமலையாண்டவர் அடைத்து வந்த விருந்தினர்கள்ங்கிறனால காணியாள கந்தசாமி கவுண்டர் அவங்களுக்கு விவசாயம் செய்ய நிலங்களை தானமா கொடுக்க முன் காணியால காணியாள கந்தசாமி கவுண்டருடைய ஆதரவோடு கம்மகுலத்தினர் விவசாயம் செய்து வளம் பெற தொடங்கினாங்க இந்த நிலையில நம்புரார் கொண்டம நாயுடுவுடைய உடைய மனைவியான மங்கம்மாவுக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லை இதனால வருந்திய மங்கம்மா திருப்பதி ஏழுமலையான வணங்கி நோன் பிரிந்து நடைப்பயணமா திருப்பதி சென்று திரும்பினாங்க திருமலைநாதனுடைய அருளால மங்கம்மா குழந்தை பெயரடைந்து குழந்தைய பெற்றெடுத்து பெயர் வைக்கப்பட்டுச்சு குழந்தை பிறந்த ஆறு மாதத்துல மங்கம்மா உடல் நலிவுற்று மரணம் அடைஞ்சாங்க தாயில்லாத குழந்தையாகிய ரங்கம்மாவை பாட்டி லட்சுமி அம்மா வளர்த்து வந்தாங்க பத்து வயதானதுக்கு அப்புறமா சிறிது விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய தந்தையார மறுமணம் செய்து கொள்ளும்படி ரங்கம்மாள் வற்புறுத்தினாங்க முதல்ல தயங்கிய ரங்கம்மாவுடைய தந்தை அதுக்கப்புறமா ஊஞ்சப்பாளையம் துக்கினார் நாரப்ப நாயுடுவுடைய மகளான கோணம்மாவை திருமணம் செஞ்சிட்டாரு கோணம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தாங்க ரங்கம்மாவுடைய பழக்க வழக்கங்கள்ல பல மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு எப்போதும் பூஜை செய்வது தியானத்துல ஆழ்வது இயல்பான செயல்கள்ல கவனமின்றி இருப்பதுங்கிற மாதிரி ரங்கம்மா இருந்தாங்க முதல்ல அன்பாக இருப்பது போல காட்டிக்கொண்ட கோணம்மா நாளடைவுல மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ள தொடங்கினா உணவு உடை அளிப்பதிலிருந்து எல்லா செயல்களிலும் வேறுபாடு காட்ட தொடங்கினான் ரங்கம்மா அடிக்கடி பூஜை தியானம்னு இருப்பதும் அதுக்கு ஏதுவா அமைஞ்சுது இடையில ஒரு நாள் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய நாகப்பாம்பு வர எல்லா குழந்தைகளும் ஓடி ஒதுங்கி விட பயந்து நின்றுட்டு இருந்த ரங்கம்மாவுடைய தலைக்கு மேல பாம்பு படம் எடுத்து ஆடி ஆசிர்வதிப்பது போல கீழிறங்கி போயிடுச்சு அதை பார்த்த பலரும் ரங்கம்மாவுக்கு ரேணுகாதேவியுடைய அருள் இறங்கி இருப்பதாக கருத தொடங்கினாங்க ரங்கம்மாவா அருள் கொண்டவரா சிலரும் மனப்பிரல்வு ஏற்பட்டவரா சிலரும் பேச தொடங்கினாங்க கோணம்மாவுடைய தம்பியான பேரநாயுடு பைத்தியம் போல நடந்துக்குவாரு அதனால அவருக்கு திருமணம் கை கூடவே இல்லை கோணம்மா பேரநாயுடுவுக்கு திருமணம் செய்ய எண்ணம் கொண்டு பெண் கேட்டு வந்தவர்களை எல்லாம் வேறு வேறு பொய்களை சொல்லி அனுப்பிவிட்டு கடைசியா வற்புறுத்தி பேரநாயுடுவுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செஞ்சா குன்றிய பேரநாயுடுவுக்கு திருமணம்ங்கிறதே என்னன்னு தெரியாம குழந்தைத்தனமான ஆசைகளோடும் வியப்போடும் அச்சத்தோடும் நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டாரு அன்னைக்கு இரவு மணப்பெண் அறையில தனியா அனுப்பப்பட்டவுடனே பெண்ணை கண்டு பயந்து வெளியே ஓடிட்டாரு எவ்வளவுதான் அழைத்து வந்தாலும் பெண் வீட்டில் தங்காம பெண்ணை கண்டதுமே அஞ்சு ஓடி தன்னுடைய ஊரான ஊஞ்சப்பாளையத்துக்கு போயிடுவாரு கணவன் மனைவியிடையே இடையே உறவும் இல்லாம இணக்கமும் இல்லாமலே நாட்கள் கரைஞ்சது ரங்கம்மா பைத்தியம் பிடித்தவளா இருப்பதால தான் பேரநாயுடு அவளோடு சேரவில்லைங்கிறதா கோணம்மா பிரச்சாரம் செஞ்சா நாட்கள் செல்ல செல்ல ரங்கம்மா முழுக்க முழுக்க அருள் வந்தவங்க போல மாறிட்டாங்க பூஜைகள் செய்யறது அருள் வாக்கு தர்றது ஆடுறது பாடுறது மரங்கள் மேலே ஏறுறதுன்னு ரேணுகா தேவியுடைய அருளால பல வினோதமான செயல்களை செஞ்சு வந்தாங்க வெறும் கைகளிலிருந்து மலர்கள் எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் மாதிரியான மங்களப் பொருட்களை வரவழைத்தல் போன்ற செயல்களை அவங்க செஞ்சாங்க இதுக்கிடையில நாரப்ப நாயுடுடைய உடைய தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த சென்னிங்கிற வேலையால் திருட்டு வேலை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு பேரநாயுடுவால காட்டி கொடுக்கப்பட்டு கடுமையா தண்டிக்கப்பட்டான் அதனால பேரநாயுடு மேல கோபம் கொண்டு பழி வாங்கறதுக்காக அவன் காத்திருந்தான் பெருந்துரைக்கு பக்கத்துல மலையப்பாளையம் போய் சூனிய மந்திரவாதியாகிய கருப்பவளையன் என்பவன்கிட்ட சொல்லி பேரநாயுடு மேல சூனியம் வச்சான் சென்னி உடம்பெல்லாம் வழி வந்து நுரை தள்ளி கொப்புளங்கள் தோன்றி பேரநாயுடு மரணம் கணவர் பேரநாயுடு இறந்த செய்தி கிடைத்ததோ ரங்கம்மா புது ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க உறவினர்கள் எல்லாம் ரங்கம்மாவுக்கு மனநிலை பிறழ்ந்து விட்டதா கவலையுற்றாங்க ரங்கம்மா தன்னுடைய அப்பா கிட்ட போய் ஒரு புது சட்டி உடைத்து உடைந்த ஓட்டுல பாலும் சோறும் போட்டு கலந்து சென்னிக்கு தருமாறு சொன்னாங்க சென்னி அதை உண்டு முடித்தவுடனே உடம்பு வழி வந்து இறந்துட்டான் என்னுடைய கணவரை திருட்டுத்தனமாக வஞ்சித்து கொன்றவனை நான் என்னுடைய தெய்வ சக்தியால் கொன்று விட்டேன்னு எக்காலமிட்டு சிரிச்சாங்க ரங்கம்மா புத்தாடை அணிகலன் அணிந்து ஆரவாரத்தோடு ரங்கம்மா கணவன் வீட்டுக்கு புறப்பட உறவினர்கள் திகைத்து போய் பின்தொடர்ந்தாங்க கணவன் வீட்டார் ரங்கம்மாவை உள்ள விட மறுத்துட்டாங்க ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாம ரங்கம்மா உள்ள நுழைஞ்சு கணவன் பிணத்தருகே அமர்ந்துட்டாங்க கணவனுடைய பிணத்தை எடுக்கிறப்ப தானும் அக்னிகுண்டம் இறங்குவதா ரங்கம்மா அறிவிச்சாங்க எட்டு நாட்கள் குண்டம் எறிந்து ஒன்பதாவது நாள் குதிரையில ஊர்வலமா ரங்கம்மா அழைச்சு வரப்பட்டாங்க ஆயிரக்கணக்கானோர் பார்த்து கொண்டிருக்க நெருப்பு குண்டத்துல இறங்கி மரணம் ரங்கம்மா அந்த இடத்துல நீண்ட நாட்கள் கம்மகுல துக்கினார் நம்பூரார் வழிபாடு செஞ்சு வந்தாங்க காலப்போக்கில் கம்மகுளத்தினர் அந்த பகுதியை விட்டு வெளியேறி வேறு ஊர்களுக்கு போயிட்டதுனால வழிபாடு அற்று ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வழியில பயணம் செய்த மலையாள நாட்டு வியாபாரிகளை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த தீவட்டி கொள்ளைக்காரர்களை இந்த பகுதிக்கு பக்கத்துல ரங்கம்மா விரட்டி அடித்து காப்பாற்றுனாங்க அந்த மலையாள வணிகர்கள் ரங்கம்மா கோவில மறுபடியும் பூஜைகள் செய்யும் வகையில் புதுப்பிச்சாங்க அதுக்கப்புறமா கம்ம குளத்தினர்னால வழிபாடு மற்றும் பூஜை தொடரப்பட்டுச்சு